நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே வீடு வழங்கும் திட்டத்தில் மோசடி நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருக்குவளை அருகே மேலவாடக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட ராமன் கோட்டகம், ஏர்வைக்காடு, முனியன் கோயில் தெரு, பெருமாள் கோயில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 800 அதிகமான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள பெரும்பாலானோர் கூரை வீட்டில் வசிக்கும் நிலையில் பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு வழங்க முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து பலர் வீடு கேட்டு விண்ணப்பித்த நிலையில் நெடு நாட்களாகியும் வீடு வழங்கவில்லை என கூறி கண்களில் கருப்பு துணியை கட்டி போராட்டம் நடத்தினர். வீடு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் ஏரியாவில் எல்லாருக்கும் போட்டு கொடுத்தாச்சு, நீங்கள் வந்து எங்கே வேணாலும் போய் பார்த்துங்க, முதலமைச்சரோ கலெக்டரோ எங்கே வேணாலும் போய் பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இதே மாதிரி வீடுல வாசலில் சும்மா அந்த கூரை கட்டு வீட்டிலே இருக்கிறோம், இங்கே செவரி இடிஞ்சு விழுந்தா பிள்ளைகள்லாம் எங்கே கொண்டுகிட்டு போய் உட்கார வைக்கிறேன்னு ஒன்றுமே எங்களுக்கு தெரியல. ரொம்ப கஷ்டப்படுறோம். இது குறித்து விளக்கம் அளித்துள்ள ஊராட்சி தலைவர் கே எஸ் தனபாலன், முறைகேடு தொடர்பாக ஆட்சியருக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது என்றார். நிலத்தை வித்துட்டு சின்ன வீடு ஒன்று கட்டி தான் குடியிருக்கோம். எல்லாருமே இது மாதிரி தான் இருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் அந்த மாதிரி வீடு இல்லாமல் இருக்காங்க. வந்தவங்களுக்கே நிறைய டைம் வந்திருக்கு, 4-5 வந்திருக்கு. மேல வாடக்கரை மட்டுமன்றி அனைத்து ஊராட்சிகளிலும் வீடு கட்டும் திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும், வீடு ஒதுக்கீடு குறித்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளை கொண்டு கூடு அமைத்து விசாரணை செய்ய வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நாகையிலிருந்து பாலமுத்துமணி. இத்துடன் 6 செய்திகள் நிறைவடைகிறது. அடுத்ததாக 7 செய்திகளை வழங்குவதற்காக இணைகின்றனர் நெறியாளர்கள் பாலவேல் மற்றும் காயத்ரி. நன்றி அபிநயா. இனி இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை சைதாப்பேட்டையில் மின்சார ரயிலில் 4 பெட்டிகள் தனியாக கழண்டு சென்றதால் பரபரப்பு. பெட்டிகளை இணைக்கும் பணிகள் நடைபெறுவதால் புறநகர் ரயில் சேவை பாதிப்பு. மரக்காணத்தில் கள்ளச்சாராயத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13 உயர்வு. 30 மேற்பட்டோருக்கு தொடர் சிகிச்சை. மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டில் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆறுதல். 2 சம்பவங்கள் தொடர்பாகவும் சிபிசிஐடி விசாரணை நடத்தப்படும் என அறிவிப்பு. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க அரசு இரும்பு கரம் கொண்டு செயல்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. கள்ளச்சாராயம் எனும் தீமையை யாரும் நெருங்க வேண்டாம் என பொதுமக்களுக்கும் வேண்டுகோள். விழுப்புரம் எஸ்பி மற்றும் விழுப்புரம் செங்கல்பட்டு மதுவிலக்கு டிஎஸ்பிக்கள் சஸ்பெண்ட். காத்திருப்போர் பட்டியலுக்கு செங்கல்பட்டு எஸ்பி மாற்றம். காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பிக்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கி உத்தரவு. தமிழ்நாடு முழுவதும் 2 கள்ளச்சாராய வேட்டையில் 1558 பேர் கைது. 19,028 லிட்டர் சாராயம் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் டிஜிபி சைலேந்திரபாபு அறிவிப்பு. கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட மரணங்களுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என திமுக கூட்டணி கட்சிகள் வேண்டுகோள். புதுச்சேரி, தமிழ்நாடில் 18 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டிய வெப்பம். போதிய அளவில் தண்ணீர் அருந்த பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் வலியுறுத்தல். சென்னை புறநகர் பகுதியில் விடிய விடிய மின் விநியோகம் பாதிப்பு. மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். கர்நாடகாவில் முதலமைச்சர் தேர்வு தொடர்பாக காங்கிரஸ் தலைவரிடம் மேலிட பார்வையாளர்கள் அறிக்கை. மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி முதலமைச்சர் பெயர் இன்று அறிவிக்கப்பட வாய்ப்பு. கோவையில் நடைப்பயிற்சி சென்ற பெண்ணிடம் காரில் வந்த மர்ம நபர்கள் செயின் பறிக்க முயற்சி. ஆள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் நடந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியானது.
போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணமோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி மீதான வழக்கு. அமலாக்கத்துறை உள்ளிட்டோரின் மனுக்கள் மீது இன்று தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம். கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களை கண்டுகளித்த ஆளுநர் ஆர் என் ரவி, கை குலுக்கியும் புகைப்படம் எடுத்தும் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் வெள்ளிக்கிழமை வெளியாகும் என அறிவிப்பு. 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளையும் அன்றைய தினம் பிற்பகலில் வெளியிடவும் ஏற்பாடு. அதிமுகவை ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனால் எந்த காலத்திலும் கைப்பற்ற முடியாது, பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். குடியாத்தம் அருகே கெங்கையம்மன் கோயிலில் சிரசு திருவிழா கோலாகலம். இரவு நேரத்தில் வான வேடிக்கைகளை கண்டுகளித்த மக்கள். உதகை ரோஜா கண்காட்சியை கண்டுகளித்த 50,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மேலும் 2 நாட்களுக்கு பார்வையிடலாம் என பூங்கா நிர்வாகம் அறிவிப்பு. ஆலங்குடி அருகே குளத்தில் குளித்த 2 சிறுமிகளும் காப்பாற்ற முயன்ற உறவினரும் உயிரிழப்பு. கோயில் திருவிழாவிற்கு வந்தபோது சோகம். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு ஆதரவு அளிக்க தயார் என மம்தா பானர்ஜி அறிவிப்பு. மாநில கட்சிகள் வலுவாக உள்ள இடங்களில் மாநில கட்சிகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என நிபந்தனை. ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் குஜராத் அணி அபார வெற்றி. முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி அசத்தல். வேகப்பந்து வீச்சை எதிர்கொள்ளும் போது பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர் உள்ளிட்டோர் ஹெல்மெட் அணிவது கட்டாயம். புதிய விதிகளை கொண்டு வந்தது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில். ரஜினிகாந்தை சந்தித்த கொல்கத்தா அணியின் வருண் சக்கரவர்த்தி மற்றும் வெங்கடேஷ் ஐயர் குடும்பத்தில் ஒருவரை போல பேசியதாக இன்ஸ்டாகிராமில் வருண் நெகிழ்ச்சி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 18 இடங்களில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பநிலை பதிவானது. தொடர்ந்து வெப்பநிலை அதிகரித்து காணப்பட வாய்ப்புள்ள நிலையில் போதிய அளவில் தண்ணீர் அருந்த வேண்டும் என்று பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள 18 பகுதிகளில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி அதிகபட்ச வெப்பநிலை பதிவானது. இதில் அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி, வேலூர் பகுதிகளில் 108 டிகிரி அளவுக்கு வெப்பம் பதிவானது. இதன் காரணமாக கிருஷ்ணகிரி நகரில் பகல் நேரத்தில் மக்கள் நடமாட்டம் குறைந்து காணப்பட்டது. வெளியே போக முடியல, பைபாஸில் வெளியே வண்டியில் வர முடியல, அனல் காத்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்ட சரித்திரத்திலே இந்த அளவுக்கு வெயில் இது வரைக்கும் இந்த வருஷம் இருந்ததில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். திருத்தணியில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சென்னை மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், கரூர், பரமத்தி பகுதிகளில் 105 டிகிரியும், பரங்கிப்பேட்டையில் 104 டிகிரியும் வெயில் பதிவானது. ஈரோடு, கடலூர், மதுரை விமான நிலையம், புதுச்சேரி, திருச்சியில் 103 டிகிரியும், மதுரை நகரம், பாளையங்கோட்டை, தஞ்சாவூரில் 102 டிகிரியும் வெப்பநிலை பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகை, நாமக்கல், காரைக்கால், சேலம் பகுதிகளில் 100 டிகிரி அளவுக்கு வெப்பம் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். தெரியுது, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணியே ஆகணும். அனல் காத்தெல்லாம் ஹெவியாக இருக்குது. அனல் காத்து முடியல, மூச்சு கொடுத்து கூட கஷ்டமாக இருக்க அளவுக்கு நிலம் வந்துடும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். தலையிலேருந்து தண்ணியாக ஊற்றிக்கிட்டு இருக்கு, நம்மளால் சமாளிக்க முடியல. நம்ம ப்ரெஷர் கேஸ் வேற அப்படியே வேற்று ஒரு மாதிரி கேர் ஆகுது. செம்ம காட்டு காட்டுது.
வண்டி ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. டிராபிக்ல நிக்கிறது இன்னும் மோசமா இருக்கு. வண்டி ஓட்ட முடியல. அதுலயும் ஹெல்மெட்டை போட்டுட்டு இன்னும் சுத்தம் வேர்த்து ஊத்ததா செய்ததை தடுத்து வண்டி ஓட்ட முடியல. அந்தளவுக்கு வெயில் இருக்கு. வெயில கொதிக்கிறது அப்படியே சட்டெல்லாம் கட்டியாச்சு கம்ப்ளீட்டா. வேர்க்கு கசு கத்தையோ மோசம் பரவாயில்ல. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோடை வெயில் தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க பொதுமக்கள் போதிய அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். அவசியமான பணிகளுக்கு வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது குடிநீரை எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும், எலுமிச்சை சாறு, இளநீர், மோர் மற்றும் பழச்சாறுகளை பருக வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பருவ காலத்தில் கிடைக்கும் பழங்கள், காய்கறிகள் மற்றும் வீட்டில் சமைத்த உணவுகளை சாப்பிடுவதுடன் நல்ல காற்றோட்டம் உள்ள இடங்களில் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பருத்தி ஆடைகளையே அணிய வேண்டும் என்றும், வெளியே செல்லும் பொழுது காலணி அணிவதுடன் குடைகளையும் எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடல் சோர்வாகவோ மயக்கமாகவோ உணரும் போது உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என்றும், சிறிய குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியோர்கள் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. மரக்காணம் அருகே உள்ள எக்கியார் குப்பத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12 உயர்ந்துள்ள நிலையில், கள்ளச்சாராயம் தொடர்பான வழக்குகள் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள எக்கியார் குப்பத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதில் 30 வாந்தி, மயக்கம், கண் எரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகளுடன் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை விவரங்கள் குறித்து மருத்துவர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் கேட்டறிந்தார். இதையடுத்து கள்ளச்சாராயம் விற்பனையை தடுப்பது தொடர்பாக கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய இரு சம்பவங்கள் தொடர்பாக விசாரணையும் சிபிசிஐடிக்கு மாற்றப்படும் என கூறினார். தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் இத்தகைய கள்ளச்சாராய நிகழ்வுகளில் பயன்படுத்தப்படுவதை முழுமையாக தடுத்திடும் பொருட்டு இப்பிரச்சனையின் மூல காரணத்தை கண்டுபிடித்து ஒழித்திட ஏதுவாக இந்த இரு சம்பவங்கள் குறித்த விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்படும். மேலும் கள்ளச்சாராய விற்பனை முழுமையாக தடுத்திட வேண்டும் என்ற அரசின் கடுமையான உத்தரவை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படாமல் கள்ளச்சாராய விற்பனையை கண்காணிக்க தவறியவர்கள் மீதும் இந்த அரசு தயவு தாட்சணமின்றி நடவடிக்கை எடுக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை முதலமைச்சர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களிடம் சிகிச்சை விவரம் குறித்து கேட்டறிந்த அவர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினார். மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட SP ஸ்ரீநாதா பணிகளை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோன்று விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்ட மதுவிலக்கு பிரிவு DSP-களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் எக்கியார் குப்பத்தில் கள்ளச்சாராயம் குடித்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 38 ராஜவேல் என்பவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார். மேலும் 32 ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் காலியாக உள்ள விழுப்புரம் DIG பதவிக்கு சென்னை சிபிசிஐடியில் DIG ஆக உள்ள ஜியாஹுல்லக்கை பணியிட மாற்றம் செய்து உள்துறை செயலாளர் அமுதா உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட SP ஆக உள்ள சுதாகர் செங்கல்பட்டு மாவட்ட SP பதவியை கூடுதலாக கவனிப்பார் என்றும் அவர் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட SP ஆக உள்ள மோகன்ராஜ் விழுப்புரம் மாவட்ட SP பதவியை கூடுதலாக கவனிப்பார் என்றும் அமுதா உத்தரவிட்டுள்ளார்.
இந்நிலையில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கள்ளச்சாராய விவகாரத்தில் கடமை தவறிய காவல்துறை அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இனி இப்படி ஒரு சம்பவம் நிகழக்கூடாது என்று ஆய்வுக் கூட்டத்தில் கண்டிப்புடன் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கள்ளச்சாராயம் எனும் தீமையை யாரும் நெருங்க வேண்டாம் என்றும் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ள அவர், கள்ளச்சாராயத்தை ஒழிக்க அரசு இரும்பு கரம் கொண்டு செயலாற்றும் என உறுதிபட கூறியிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் கடந்த 2 நாட்களாக நடத்தப்பட்ட சாராய வேட்டையில் 1558 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்தார்.